மொபைல் தான் நம்பகமான ஒண்ணு. அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணே. ஐபிஎல் மெகா ஏலத்தின் போது சிஎஸ்கேவின் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த அணியோட செயல் தலைவர் காசி விஸ்வநாதன் தெரிவிச்சிருக்காரு. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பிளேயரை வாங்குறதுக்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம் மும்மரமா இருக்காங்க. அந்த பிளேயர் யாரு அப்படின்னு இந்த வீடியோல பாப்போம். குடும்பம் மாறி இருந்த அணியில கூடி கும்மி அடிச்சிட்டீங்களேப்பா பிசிசிஐ. அதற்கு காரணம் ஐபிஎல்ல ரெண்டு அணிகள் புதுசா வருது, ஆக மொத்தம் எட்டு அணில இருந்து பத்து அணி அப்டேட் ஆகுது. அதனால நீங்க என்ன பண்ணு, நான்கு பிளேயரை தக்க வச்சுட்டு மீதி எல்லாரையும் வெளியே அனுப்புங்கன்னு சொன்னாங்க. சிஎஸ்கே அணி என்னதான்டா பண்றதுன்னு தெரியாம நான்கு வீரர்களை தக்க வச்சுட்டு மத்த வீரர்களை ஏலத்துக்கு விட்டுட்டாங்க. இந்த நிலைமையில ஒரு வீரரை மறுபடியும் சிஎஸ்கே வாங்குவாங்க அப்படின்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த வீரர் யாரு அப்படின்னா டூப்ளசிஸ். ஐபிஎல் தொடர்ல ஏற்கனவே இல்ல எட்டு அணிகளும் தாங்கள் தக்க வைக்க போற வீரர்களோட பட்டியலை ஆல்ரெடி வெளியிட்டாங்க. அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முக்கியமான வீரர்கள்லாம் முதன்மை வீரரா வாங்க வேண்டியது எங்களோட கடமை. அதற்காக நாங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். ஆனால் அவை நிறைவேறுமா அப்படிங்கிறது நம்ம கையில கிடையாது. ஆனா அவர் எங்க இருந்தாலும் நல்லா விளையாடணும் தான் நினைப்போம், சிறப்பா விளையாடணும்னு நினைப்போம். சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பழைய வீரர்களையே மீண்டும் கொண்டு வர பல திட்டங்களை தீட்டி வர்றாங்க. ஏற்கனவே சுரேஷ் ரெய்னாவை தான் முதல் வீரராக குறிவைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு. அதற்கு அடுத்தபடியா டூப்ளசிஸையும் அதற்கு அடுத்தபடியா சாம் கரனையும் சிஎஸ்கே அணி மீண்டும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுலயும் குறிப்பா டூப்ளசிஸ சென்னை அணி மீண்டும் வாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது இப்போ காசி விஸ்வநாதன் சொன்னதுக்கு அப்புறம் தெளிவாகி இருக்கு. சென்னை அணியில இருந்த எந்த வீரர் மீண்டும் சென்னை அணிக்கே வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வீரரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.